தமிழ் நகரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாலை மதிப்பு கூட்ட தேவையான இயந்திரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலை என்னென்ன விதமாக மதிப்பு கூட்டலாம், அதுக்கு எந்தெந்த மாதிரியான இயந்திரங்கள் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது, அதோட வேலைகள்லாம் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை பற்றி உங்கள் நிறுவனத்தை பற்றி ஒரு அறிமுகம் கொடுங்க. ஓகே. மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸு டெய்ரி ரிலேட்டடாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்காங்க. மாட்டுப்பண்ணைக்கு தேவையான டெய்ரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ அதை மதிப்பு கூட்டத்துக்கு தேவையான டெய்ரி ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைரி ப்ராசஸிங் யூனிட்டுக்கான மிஷினரிஸ் என்னென்னலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? டைரி ப்ராசஸிங் அப்படின்றப்ப இது ஏன் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம டைரி ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது மாட்டு பண்ணையில் லாபத்தை அதிகம் பண்ணணும்னா கண்டிப்பாக பாலை பாலாக வைக்காமல் அதை மதிப்பு கூட்டி விற்றால் தான் நல்ல லாபகரமாக எடுத்துகிட்டு போகணுன்றதில் யாருக்குமே மாட்டு கருத்து கிடையாது. அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும், ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம சப்ளை பண்ணணும், ஸோ நம்மளும் வளரணும், அவங்களும் லாபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாலை மதிப்பு கூட்டணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்றது இந்த க்ரீம் செப்பரேட்டரு. ரொம்ப விலை கம்மி, ப்ராசஸிங்கும் ஈஸி, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது க்ரீம் செப்பரேட்டர் தாங்க. இதோட வேலை என்னென்னா, நம்ம பாலை வந்து நம்ம கறந்த பால் இதில் ஊற்றுறோம்னா இதிலேருந்து வந்து வெண்ணெய் வந்துடும். ஸோ அந்த வெண்ணெயிலேருந்து நம்ம வந்து நெய் மாற்றிக்கலாம், இல்லை வெண்ணெயை நம்ம அப்படியே வந்து சேல்ஸும் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாலை நம்ம வந்து மோராக மாற்றிக்கலாம், தயிராக மாற்றிக்கலாம், இல்லை ரொம்ப லாபகரமாக ஃப்ளேவர் மில்க்கு, இல்லை மில்க் ஷேக்கு, ரோஸ் மில்க்கு, பாதாம், ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவரில் பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஃப்ளேவர் மில்க்கோ இல்லை இதில் மோர் தயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம பால்லேருந்து இது என்ன எடுக்குதுன்னா ஃபேட்டை மட்டும்தாங்க எடுக்குது, அதில் உள்ள எந்த ஒரு மினரல்ஸ் அது எடுக்கவே இல்லை. அது எல்லாம் பாலில் அப்படியே தான் இருக்கும். உடனே வந்து இதை ஃபேட் எடுத்து அந்த பாலில் சத்து இருக்காது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான கான்செப்ட். ஸோ இந்த க்ரீம் செப்டர்லேயே வந்து கெப்பாசிட்டி பொறுத்து நிறைய மாடல் இருக்குது. 60 LPH அப்படின்றது 60 லிட்டர் பர் ஹவரும், 165 லிட்டர் பர் ஹவர், 325 லிட்டர் பர் ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹைட்ராலிக்கில் என்னமோ கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த பன்னீர் வந்து ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்குது. ஏன்னா இப்போ மில்கி மிஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா பன்னீரில் வெறும் ஒரு 10 கிலோ 20 கிலோ பன்னீரில் ஆரம்பித்தவங்க இன்றைக்கி 2000 கோடிக்கு மேலே வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அது இந்த பன்னீர் தான் அவங்களுக்கு பேஸு. அப்போ இந்த பன்னீரை பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து ஈஸியான விஷயந்தான். ஸோ நம்ம பன்னீர் நம்ம பண்ணிட்டோம், பன்னீர் எடுக்கும்போது அது வந்து தூள் தூளாக தான் வரும். அப்போ ஆனால் நம்ம கடைகளில் வாங்கும்போது எப்படி கட்டியாக வரும் அப்படின்னா அதுக்கு தேவையான இந்த பன்னீர் ப்ரெஸ்ஸு. இது என்ன பண்ணுன்னா அந்த பன்னீரை ஒரு ஷேப்பு கொண்டு வரும். இதே வந்து நம்ம சின்ன சின்ன ரீட்டெயில் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்னதாக நம்ம 100 கிராம் 200 கிராம் அப்படி பண்ணலாம். இதே வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் கொடுக்குறோன்னா அவங்களாம் ஒரு 1/2 kg 1 kg 2 kg மொத்தமாக வாங்குவாங்க. அப்போ அதோட அளவை பொறுத்து இந்த பாக்ஸ் சைஸும் மாறும். அப்போ இது ரொம்ப நம்ம கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த சைஸில் எவ்வளோ கிலோ வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸ்டாக அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதுலேயே வந்து மேன்யூவல் இருக்குது, அதாவது நம்ம கையில் வச்சு லாக் பண்ணி பண்ணுறதும் இருக்குது. அது இல்லாமல் நியூமேட்டிக் டைப் இது. இது நம்ம கம்ப்ரெஸர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரெஷர்லேயே இதை வந்து லாக் பண்ணி அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிடும். கம்ப்ரெஸர் ஆனில் இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கம்ப்ரெஸர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஏரை லாக் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ வந்து அது 8 to 10 hours வந்து அப்படியே லாக் பண்ணியிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து அந்த பன்னீரை வந்து ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். ஓகே. அதாவது பன்னீர் வந்து பெர்ஃபெக்டான சைஸ் வரைக்கும் இந்த பன்னீர் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். ஆமாங்க, கண்டிப்பாக சார். இந்த பன்னீர் ப்ரெஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகணும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது வந்து நம்ம நியூமேட்டிக் டைப்புங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஏர் மூலியமாக வந்து ஆப்ரேட் பண்ணுறது, மேனுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக இது பண்ணுறது. அப்போ வந்து ஒரு கம்ப்ரஸர் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து வால்வை ஆன் ஆஃப் பண்ணி மேலே கீழே வந்து இது பண்ணிக்கலாம். அது கம்ப்ரஸர் ஃபுல்லாக ஓடணுன்றது கிடையாது. லாக் ஆனதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆஃப் பண்ணிட்டாலே இது லாக் ஆகிக்கும். சரி, இன்சிலங்கிட்ட கம்ப்ரஸர் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி, எங்கிட்ட பணம் இல்லை, நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக கம்மியாக தான் பண்ணுறேன் அப்படின்றவங்க, ஸோ சிம்பிளாக வந்து நம்ம காலால் இது வந்து ஸோ ஈஸியாக வந்து நம்ம கால்லையே மிதித்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து கேஸ் ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு மேலே எடுக்கிறது கீழே எடுக்கிறதுன்றது எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வால்வ் இது பண்ணிட்டோம்னா போதும், காலால் மிதித்தோம்னா ஈஸியாக மேலே கீழே வந்துடும். ஓகே, அடுத்ததாங்க சார். ஸோ இதை வந்து பட்டர் சர்னர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த இயந்திரம் எதுக்கு அப்படின்னா, நம்ம க்ரீம் செப்பரேட்டர்லேருந்து க்ரீமை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து இதில் நம்ம போட்டுட்டு இதை இது பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிறது வந்து அந்த தண்ணி எல்லாமே டோட்டலாக அதை பிரித்து எடுத்துட்டு ப்ராப்பராக இது வந்து வெண்ணெயாக 100% வெண்ணெயாக அது வந்து இதை மாற்றி கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு மேனுவலாக வந்து எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ இதை கழட்டி இதில் எடுக்கிறோம், ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு விட்டோம்னா போதும். ஸோ இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மோட்டரோட வேலை என்னென்னா இது ஈஸியாக ரொட்டேட்டபுள் தான் அது. ஸோ ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரொட்டேஷனில் வந்து ஈஸியாக வந்து அந்த வெண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதுதாங்க வந்து
கர்ட் சன்னர், அதாவது தயிர் சிலுப்புற இயந்திரம். அந்த காலத்தில் நம்ம மத்து வச்சுருப்போம். அதை வந்து என்னென்னா பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மத்து கையால் வந்து சிலுப்பி தான் நமக்கு மோர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. தயிரை வந்து வெண்ணெய் மோர் எடுப்பாங்க. ஆமாம், தயிரிலிருந்து வெண்ணெய் எடுக்கிற கான்செப்ட் தான் அது. அப்போது அப்போல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியெல்லாம் இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்து நம்ம அளவாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போவுமே வீட்டுக்கு பண்ணுறதுக்கு சின்ன லெவலில் பண்ணிக்கலாம். ஆனால் கமர்ஷியலாக வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மேனுவலாக வந்து பண்ண முடியாது. ஓகே, பிலானோ ப்ராசஸில் வந்து நம்ம வந்து நெய் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருந்தால், ஸோ எல்லாருமே க்ரீம் செப்பரேட்டர் வச்சு அதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக வந்து பாலை வந்து தயிராக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த தயிரிலிருந்து நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க முடியும், நெய் பண்ணிட முடியும். நெய்யை நான் வெண்ணெய் எடுத்துட்டோம்னா அது மோர் தான். அப்போ அந்த மோரை தனியாக சேல் பண்ணிக்கலாம், வெண்ணெயோ இல்லை நெய்யோ நம்ம தனியாக வந்து சேல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆட்டோமேட்டட் இது தான், இயந்திரம் தான் இது. ஸோ இது வந்து கர்ட் சன்னர். இது என்னென்னா பார்த்தா எதுவுமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. அந்த காலத்து மத்தில் கையில் பண்ணுறதை ஜஸ்ட் ஒரு மோட்டரைஸ்டாக பண்ணியிருக்கோங்க, அவ்வளோதான். இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் மோட்டர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது இது என்ன அப்படின்னா இது அப்படியே கொண்டு போய் நம்ம பாத்திரத்துக்குள்ளே வந்து வச்சுக்க முடியும். ஸோ எங்கேயும் வந்து தொங்க விட தேவையில்லை. நமக்கு உள்ளே தான் வந்து இது ரொட்டேட் ஆகும். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளேடு ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இந்த ரொட்டேஷனில் அந்த அந்த இதுலேயே வந்து நமக்கு அது ஃபுல்லாக அந்த தயிர் வந்து நமக்கு பட்டரை வந்து ஈஸியாக பிரித்து கொடுத்துரும். முடிச்சதுக்கப்புறம் ஸோ இங்கே நமக்கு ஈஸியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. ஓகே, ஸோ ஈஸியாக ஆன் ஆஃப் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 100 லிட்ரு. ஸோ இன்னமும் வந்து அதாவது இந்த முறையில் எடுக்கும்போது அது கூட நெய்யோட விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போகுது. ஏன்னா இன்னும் மக்களோட மைண்ட் செட் வந்து ஸோ அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் எனக்கு வெண்ணெயோ நெய்யோ வேணும்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறையில் பண்ணும்போது நல்ல லாபம் பார்க்க முடியும். ஓகேங்க சார். அடுத்தது வந்து பால்கோவா நெய் குல்ஃபி பண்ணுற மிஷினுங்க, மல்டிபர்பஸ். இதே மிஷினில் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா ஸோ மெக்கானிக்கல் ரொட்டேஷன், இது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம கிரைண்டர் மாதிரி உள்ளே வந்து நம்ம அந்த தடுப்பு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ சரியான மிக்சிங்க்கு வந்து இது இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும், இது ஃபிக்ஸ்டாக இருக்கும். அது இல்லாமல் கீழேருந்து நம்ம வந்து அந்த தேவையான ஹீட்டை வந்து கொடுத்துட்றோம். ஸோ அது வந்து எல்பிஜியோ இல்லை வந்து உங்களுக்கு பயோகேஸில் வேணும்னாலோ இல்லை எலக்ட்ரிக் வேணும்னாலோ எப்படி வேணுமோ அது மூலியமாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் பால்கோவா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. பாலை வந்து சுண்ட காய்ச்சணும், அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தான் பால்கோவா. அப்போ நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம பண்ணும்போது என்ன, ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு மேனுவலாக வந்து கிண்டிகிட்டு இருப்பாங்க, அந்த ஹீட்டு வரும். அந்த ஹீட்டில் வந்து அதை கிண்டிகிட்டு இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப டஃப். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதிலே நமக்கு வந்து 60 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, 100 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, 3 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நம்ம மட்டும்தான் சின்ன லெவலில் 60 லிட்டர் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், வேறு யார்கிட்டையுமே அது கிடையாது. இது வந்து மில்க் பேக்கிங் மிஷினு. இதில் வந்து நம்ம மில்க் பண்ண முடியும், பட்டர் மில்க் பண்ண முடியும், கர்டும் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. கிட்டத்தட்ட 2 செகண்டுக்கு ஒரு பேக் வரும். அப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு 1800 பேக் வந்து பண்ண முடியும். சரி, இதெல்லாம் இருக்குது, ஏதாவது மேனுவலாக பண்ணுமா? இதில் மேனுவலாக ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் பண்ணணும், பட்டனை மட்டும் ஆன் பண்ணும், அவ்வளோதான். அதுவே நீங்கள் பண்ணிக்கும். அதுக்கு வந்து பால் வந்து எடுத்து ஊற்றணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கே மோட்டர் இருக்கும், மோட்டர் வந்து அதில் பம்ப் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபுட் கிரேடு மில்க் பம்ப் வந்து நமக்கு இந்த பிஎம்சியிலிருந்து எந்த டேங்க்லேருந்து வேணுமோ அந்த டேங்க்லேருந்து பாலை மில்க் பேக்கிங் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுவே எல்லா வேலையும் வந்து பார்த்துக்கும். ஓகே, ஆட்டோமேட்டிக் மில்க் பேக்கிங் மிஷின் வேணும்னா நமக்கு வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த பல்க் மில்க் கூலரும் வாங்கணுமாங்க. ஆமாங்க, பொதுவாக வந்து ஒரு ப்ராசஸிங்கோ இல்லை பால் வந்ததுக்கப்புறமோ மில்க் பேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரிக்கு முன்னாடி தான் அந்த பேக்கிங் வந்து பண்ணுறாங்க, சின்ன லெவலில் பண்ணுறவங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மில்க் பேக்கெட் பண்ணி பெரிய அளவில் அது வந்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் நம்ம திரும்ப ஒரு கோல்ட் ரூமில் வைக்கணும் அப்படின்ற செட்டப்புக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணோம். ஸோ அப்போ வந்து நம்ம பாக்கெட் வந்ததுக்கப்புறம் உடனடியாக டெலிவரி கொடுத்துட்டோம்னா அந்த கோல்ட் ரூம் செட்டப் வந்து செலவு ஜாஸ்தி, அது தேவையில்லை. அவாய்ட் பண்ணணுன்னா பல்க் மில்க் கூலர் பண்ணிக்கலாம், பல்க் மில்க் கூலர் பண்ணிக்கலாம். அப்போ இதில் எத்தனை லிட்டர்னாலும் ஊற்றி வச்சுட்டு கூலாக வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ டக்குன்னு பேக்கிங் ஆன் பண்ணி அதுலேருந்து பேக் பண்ணதுக்கப்புறம் இவங்க டெலிவரி கொடுத்துர்லாங்க. ஓகே சார். இப்போ பால் பதப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் மில்க் ப்ராசஸிங் சொல்கிறோம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் வந்து காய்ச்சிறோம் இல்லைங்களா, அதே தாங்க பண்ணுறோம், வேறு எதுவுமே கிடையாது. இதே நம்ம பெரிய கமர்ஷியலில் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்செல்லாம் காய்ச்ச முடியாது. அதனால தான் ஸோ பில்லோ பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணணும்னா ஒரு சைடு நம்ம சுடுதண்ணி அனுப்புவோம், ஒரு சைடு வந்து பால் அனுப்புவோம். அப்போ அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஹீட்டு, அப்போ இந்த பாலும் சூடாகும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நம்ம பாத்திரத்தை பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஸோ பாலை சூடு பண்ணுறதுக்கு நமக்கு ஹாட் வாட்டர் வேணும். அது முடித்ததுக்கப்புறம் அந்த ஹாட் வாட்டரை திரும்ப கூல் பண்ணி திரும்ப ரீயூஸ் பண்ணணும். அதுக்கான இதுதான் இது, இது கூலிங் டவர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஹாட் வாட்டர் வந்துருச்சுன்னா, ஸோ இங்கே ஏர் கூலிங் மூலியமாக இது கூலாகிட்டு திரும்ப அதே வாட்டர் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ பால் சார்ந்த மதிப்பு கூட்டல் தொழில் பண்ணோம்னா அதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. மேக்ஸிமம் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி வரையும் வந்து நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க? நிறைய செட்டப் பண்ணியிருக்கோங்க இது வரைக்கும். ஒரு கஸ்டமர்லாம் வந்து 20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து அதை ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஓன் செட்டப்லேயே. ஓகேங்க சார். சார், இந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? இது ப்ராடக்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்லாம் எப்படி? ஓகே, இந்த வீடியோலே வந்து நம்பர் வந்து கொடுத்துர்லாங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுக்கு விலை தகவலோ இல்லை இதிலிருந்து நீங்கள் ஒரு புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கான ஐடியாஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ முழு தகவல்களையும் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.